சென்னை ஆதம்பாக்கத்தில் கார் நிறுத்த இடம் தர மறுத்த பெண்ணின் வீட்டின் முன்பு சிறுநீர் கழித்து தொல்லை கொடுத்த அரசு மருத்துவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிந்து நடவடிக்கை மேற்கொண்டனர் சென்னையை அடுத்த நங்கநல்லூர் ராம்நகர் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி விஜயராகவன் என்பவர் ஆதம்பாக்கம் போலீசில் புகார் மனு தந்தார் அதில் அடுக்குமாடி குடியிருப்பில் தமது சித்தி வசித்து வருவதாகவும் இதே குடியிருப்பில் பிரபல புற்றுநோய் மருத்துவர் சுப்பையா என்பவர் தமது சித்தியிடம் காரை நிறுத்த இடம் கேட்டு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதற்கு மாத வாடகை கேட்டதால் ஆத்திரமடைந்த சுப்பையா சித்தி வீட்டின் வாசலில் குப்பைகளை கொட்டியும் சிறுநீர் கழித்தும் தொல்லை தந்ததால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியிருந்தார் இது தொடர்பாக ஆதம்பாக்கம் போலீசார் மருத்துவர் சுப்பையாவை அழைத்தும் அவர் விசாரணைக்கு வரவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து சுப்பையா மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மருத்துவர் சுப்பையா அரசு மற்றும் பிரபல மருத்துவமனைகளில் பணியாற்றி வருகிறார் மேலும் அவர் பாஜகவின் மாணவர் அமைப்பான ஏ பி தேசிய தலைவராக உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது